வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்றைக்கி விளக்கு கடையில் இருக்கக்கூடிய வளம்புரி விநாயகர் எல்லாம் பார்க்க போகிறோம் ஏன்னா விநாயகர் விக்கிரகம் அப்படின்னா நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காக அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் கேட்குறது என்னென்னா வளம்புரியாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க வளம்புரி விநாயகர் பித்தளையில் வர்றது ரொம்பவே கம்மி ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம் ஆனால் இப்போ சமீபத்தில் நிறையா விக்கிரகங்கள் பித்தளையிலேயே வந்து வளம்புரியில் வருது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வளம்புரி விநாயகர்லேயே நாலு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் இந்த விநாயகர் நம்மளுடைய விளக்கடையில் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா கூட சமீபத்தில் ஒரு பில்டர் வந்து மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கினார் அது அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற அவங்களோட பில்டிங்கில் வாங்குகிறவங்க எல்லாருக்குமே இந்த விநாயகர் கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி கிஃப்டிங் பர்பஸ்க்காகவும் விநாயகர் நிறையவே வாங்குகிறாங்க இந்த விநாயகர் நல்லா வெயிட்டாக ஒரு நாலு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய வளம்புரி விநாயகர் அழகா பக்கத்தில் மூஞ்சூர் இருக்கிற மாதிரி வலது பக்கமாக அவருடைய தொதிக்கு இருக்கிற மாதிரியும் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய விநாயகர் இவரோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அஞ்சரை இன்ச்சு இவரோட உயரம் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிலோவுக்கு மேலேயே இவரோட வெயிட் இருக்கு நல்ல ஹெவியான விநாயகர் இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த விநாயகர் கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு இன்ச்சு உயரம் ரொம்ப அழகா மனையிலேயே உட்கார்ந்து தனியாக தனியா நம்ம மன எல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை ரொம்ப அழகா வளம்புரி விநாயகர் புதுசாக இந்த மாடல் வந்து வந்திருக்கு ரொம்ப அழகாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் இருக்குது வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோ கிட்ட இவரோட வெயிட் இருக்குது ஏழு இன்ச்சில் ரெண்டரை கிலோன்றது நல்ல ஹெவி தான் அதனால தான் அழுத்தம் திருத்தமாக இவ்வளோ ஹெவியாக ஒர்க்குமே கொடுக்க முடிஞ்சிருக்கு வளம்புரிய விநாயகர் இவர் வந்து ஒரு மன அதுக்கு மேலே இன்னொரு அழகாக மனை போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி முன்னாடி லட்டு மூஞ்சூர் எல்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இவரோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு இன்ச்சு இவரோட உயரம் ரொம்ப அழகாக இருப்பார் இந்த பிள்ளையார் ஏன்னா நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்த உடனே எல்லாருமே ஆசையாக எடுக்கிற மாதிரி இருக்கும் இவரோட வெயிட்டுமே கிட்டத்தட்ட ஒன்று டு ரெண்டு கிலோ இவரோட வெயிட்டு நல்லா ஹெவியாக இருப்பார் ஒரு அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் திருவாச்சியோட பஞ்சலோகத்தில் எப்படி வருமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பஞ்சலோகத்தில் வரக்கூடிய அந்த மாடல் மாதிரியே கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப அழகாகவும் வந்து இந்த விநாயகர் வந்திருக்கார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற விநாயகர் வளம்புரி விநாயகர் தான் அழகாக லோட்டஸ் பீடத்தில் தாமரை பீடத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு ஒரு கால் தொங்க விட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விநாயகர் இவரோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா அவரோட உயரம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இன்ச்சு உயரம் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒம்பது பத்து கிலோக்கு மேலே இவரோட வெயிட் வருது ஒம்பது டு பத்து கிலோ இவரோட வெயிட் அழகா பத்து இன்ச்சு உயரத்துல இருக்கக்கூடிய வளம்புரி விநாயகரை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அவருடைய ஒர்க் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ டெப்த்தா ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க தீர்க்கமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு கிலோ அவரோட வெயிட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற விநாயகர் கிட்டத்தட்ட பதினாலு இன்ச்சு இவரோட உயரம் ஏழு கிலோ கிட்ட இவரோட வெயிட் வரும் ரொம்ப அழகா திருவாச்சியோடு இருக்கு நிறைய பேருக்கு திருவாச்சியோடு இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் இருக்கும் ஏன்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கும் சாமியும் பெருசாக தெரியும் அப்படின்றதுனால திருவாச்சியோட வேணும்னு கேட்பாங்க இவரோட உயரம் பதினாலு இன்ச் இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிற இந்த விநாயகர் உயரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு இவரோட உயரம் அவ்வளோ அழகாக அழுத்தம் திருத்தமாக இருக்கும் பார்க்குறவங்க நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறவங்கள ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விநாயகர் என்ட்ரன்ஸில் வைக்கிறதுக்காகவே இவரோ இந்த மாதிரி விநாயகர் நிறையா வாங்குகிறாங்க அதுவும் வளம்புரியில் வந்திருக்கிறதுனால பார்க்குறவங்க ரொம்ப ஆசையாக வாங்குறாங்க நாம் இன்றைக்கி பார்த்து இந்த வளம்புரி விநாயகர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டில் போயிட்டு விநாயகர் அப்படின்னு ஒரு கேட்டகிரியே இருக்குது அதில் நிறையா வெரைட்டி இருக்கும் நீங்கள் அதில் ஈஸியாக பார்த்து அதிலோடய ஹைட் என்ன வெயிட் என்ன எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சிக்கலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்கோம் எங்களுடைய ஆன்சரிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் இதில் உங்களுக்கு பிடிச்ச விநாயகரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே போதும் இமிடியேட்டாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்